ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் கிட்டத்திலேருந்து அண்ட பானி ஸோ இன்றைக்கி யோகாவா சிஸ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்தது எந்தளவுக்கு ஒரு கற்பனையான ஒரு விஷயம் நாம் இன்னைக்கு இங்கே பார்க்கறதும் பின்பற்றுறதும் கேட்குறதும் பேசுகிறதும் இது எல்லாமே வந்து நம்மால் கற்பனை செய்யப்பட்டாதான் இது இது ஒன்றுக்குமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது அதாவது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட மென்டல் இருந்து நம்ம வெளியே வர்றேங்க இவ்வளோதாங்க மோட்சம் சரிங்களா பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது பிரம்மத்தோடு பசாமல் இருந்துட்டு போயிருந்துருக்கலாம் சரிங்களா அது இல்லாமல் நானுங்கிற ஒரு அகம்பாவம் நம்மளுடைய உணர்ச்சியினால் ஏற்பட்டு நம்ம வந்து இந்த பிறப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்தோம் தான் கோடு நம்ம வந்து ஏகப்பட்ட தர்ம கர்மம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நியதிகளை ஏற்படுத்திக்கிட்டு நமக்கு நாமே ஏகப்பட்ட மென்டல் பிளாக்கை ஏற்படுத்திட்டோம் இப்போ இந்த மென்டல் பிளாக்கிலருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் இத்தனை குருமார்கள் வந்து இத்தனை ஞான உதேசம் அப்படிங்கிறத தர்றாங்க யோகாபாஷ் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது வரங்கும் போது சாப்டர் வந்து பயங்கர எனக்கு விளக்கி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து கோர் கான்செப்ட்டுக்குள்ளே இறங்குறாங்க அப்படியே பார்த்துட்டே வருமே ஸோ ஒரு வேடனும் முனிவரனுடைய கதை தான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த வேடன் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாமே வந்து பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்கிறீங்க இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கற்பனை இந்த உலகம் அப்படிங்கிறது கற்பனை இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் இந்த உடலுக்கு வந்து சுகதுக்கம் அப்படிங்கிறது இருக்கே அது எப்படி ஏற்பட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது நியாயமான கேள்வி தான் நம்மளார் இருந்தாலும் கேட்போம் எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே சுண்டுனே எனக்கு தெரியுது அப்போ இந்த சுகதுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறது அது எப்படி உண்டாது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க முனிவர் தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாசனைகள் அப்படின்னு என்ன பிடிப்பு பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் நம்மளுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாமே ஒரே விஷயத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய பல பெயர்கள் அந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னப்பணம்னா நம்மளுடைய சித்துன்னு சொல்லக்கூடிய சித்துன்னு என்ன அனைத்து மறிந்த ஒரு அறிவு பிரம்மநிலை இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த சித்து அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இத்தனை விதமான பேர்களில் அது ஒவ்வொன்றே ஒவ்வொரு நிலையில் அப்படியே ஒவ்வொன்றையும் வளர்க்கிக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் அந்த சித்து அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்தோம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சோர்ஸ் அப்படி சோர்ஸ் என்ன சித்து அது என்ன அது ஒன்று தான் எனக்கு மட்டும்தான் ஒன்றா எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் ஸோ அப்போ அந்த ஒன்றுனுடைய வெவ்வேறுபாடான ஒரு விளக்கம் அப்படிங்கிறதா இது இப்போ நீ இருக்க இல்லையா இந்த தூலதேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சித்தில் ஏற்பட்டு ஒரு சின்ன கற்பனை தான் இந்த தூலதேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரே நிலைப்பாடு தான் அப்படின்னு சொன்னால் எல்லா பிறப்புலையுமே நம்ம ஒரே மாதிரி தான் பிறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நடக்கிறது இல்லையே இல்லைங்களா ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒவ்வொரு மாதிரியான வேறுபாடு அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த கற்பனை நாள் ஏற்பட்டால் தான் இந்த தூலதேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தூலதேகத்திற்குள்ள நம்ம வந்ததற்கு பிறகு நாம் மறுபடியும் ஏற்படுத்திக்கக்கூடிய கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியதான் மரணம் அப்படிங்கிறது அந்த மரணத்திற்கு பிறகு நாம் மறுபடியும் ஏற்படுத்திக்கக்கூடிய கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பரலோக அனுபவங்கள் நம்ம இன்னைக்கு சோல் வேர்ல்டு ஸ்பிரிட் எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த பரலோக அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிறது அதற்கப்புறம் திருப்பியும் மறுபடியும் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையில் தான் அந்த மடுத்த பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுவது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இது எல்லாமே சித்தனுடைய வெளிப்பாடு தான் ஆனால் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இதை நீதான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறேங்கிறது உனக்கு தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் உண்மை இப்படி தான் நடக்குங்கிற ஒரு சைக்கிள் இப்படி இருக்குன்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு நினப்பு இருக்கக்கூடிய தான் ஏகப்பட்ட உயிரினங்கள் மனுஷன் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுமே ஏகப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பிறப்பான சுழற்சி அப்படிங்கிறதெல்லாம் மாட்டிட்டு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி அவங்க வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஜீவிதத்துலேயும் ஏகப்பட்ட தோற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஓய்வே இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது இந்த கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய இது கற்பனை எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே வேறு வேறு இருக்குங்க என்ன்தான் கண்ணு கொண்டு பார்க்குறேன்ல ஒரு நித்தலன் அப்படிங்கிற ஒருத்தர் இப்படி இருக்கா இது வேறு இன்னொருத்தர் அப்படி இருக்கா இன்னொரு பொண்ணு இப்படி இருக்குது இது பொண்ணு பையங்கிறதே ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்போன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய விழுப்பு நிலையிலும் கனவு நிலையிலையும் மட்டும்தான் இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வேலை செய்யும் நம்மளுடைய கற்பனைகள் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது விழுப்பு நிலையிலையும் தூக்கத்துக்கு கனவு நிலையில மட்டும்தான் வேலை செய்யும் ஆழ்ந்த உறக்கத்துலேயும் மரணத்துலேயும் இது வேலை செய்யாது நல்லா தெரிய புரியுதில்ல என்ன சொல்கிறதுன்னு ஆழ்ந்த உறக்கத்துலேயும் மரணத்துலேயும் இது வேலை செய்யாது அது அப்படியே சாந்தமான ஒரு மனோ நிலை அப்படிங்கிறதுக்கு அது வந்து போயிடும் அப்போ நம்ம ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்போ நீங்கள் மரணத்தில் வந்து இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம திருப்பி வந்த இடத்துக்கே போயிடுமே நமக்கு தான் அந்த இடத்துல எதுவுமே வேலை செய்யலைல அட்லீஸ்ட் ஆழ்ந்த மனோநிலை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கண்ணு முடிச்சுட்றோம் நாள் போ இருக்குது அதனால் நம்ம திருப்பி அந்த பந்தத்துக்குள்ளே ஈடுபட்டுறோம் ஓகே மரணத்திற்கு மரணிக்கும் பொழுது நமக்கு வந்து அப்படியே அமைதியான ஒரு நிலைக்கு போயிடுறோன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நம்ம வந்து திருப்பிங்க வரமாட்டோம்ல திருப்பி பிரம்மத்தோடு போய் கலந்துருவோம்ல அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ஏன்னா மரணிக்கும் பொழுது சரிங்களா மரணிக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு மனோநிலையில் இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த உணர்ச்சிகள் ஓய்வடையாத ஒரு நிலையில் இந்த உடல் தன்னுடைய செயல்பாட்டை தான் மன மரணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்படுறோம் இப்போ இந்த உடல் நல்ல திடகாத்திரமான ஒரு செயல்பாட்டில் இருக்கும் பொழுதே நம்ம வந்து மரணம் அப்படிங்கிறது ஏற்படலாம் எப்போது அதுக்கு பேர் தான் சமாதி அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் வந்து முழுக்க அமைதியாகிடுச்சு எந்த விதமான உணர்ச்சிகளோ அசைவகளோ இல்லாமல் அமைதியாகிடுச்சு அதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ மரணம் நம்மளை வந்து எந்த இடத்துலேருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது சித்தர்கள் சமாதி அடைந்தார்கள்னா அந்த உடல் நல்ல பக்குவமான நிலையில் இருக்கும்போதே மனசு அமைதியாக இருக்கும்போது அது போய் பிரம்மத்தோடு கலந்துருது ஆனால் சராசரியாக மரணிக்கக்கூடியவனுக்கு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை அதனால தான் ஏ அவன் பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும் பிறந்த குடும்பம் ஒன்றா இருக்கும் அவன் எங்கேயோ சம்மந்தம் இல்லாத போக இடத்துல போய் செத்து போயிடுவான் அவன் அங்கேயே போட்டு புதச்சிடுவாங்க ஆனால் மறுபரப்பு அப்படிங்கிறது ஏற்படும் போது அவன் எந்த ஊரில் இருந்தானோ அந்த பிறந்த ஊருக்கே அவன் திருப்பியும் வருவான் அப்போ இந்த இது 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 அனுபவத்தினால கண்டது அப்படிங்கிறாங்க அவங்க அப்போது இது எப்படி நடக்குதுன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து அவனை திருப்பியும் அதே இடத்துக்கு கூப்பிட்டு வருது இதுதான் நான் இங்கே இருந்தேன் இப்படி தான் என் குடும்பம் இருந்தது குழந்தை குட்டி இருந்து ஏன் ஊரியா இது எனக்கு தான் ஏன் வேணும் இது நான் ஆசைப்பட்டேன் இது கடை இது பண்ண முடியல இப்போ நான் அதை அடைய போகணும் இந்த உணர்ச்சிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது மரணம் சம்பவிப்பதனால மட்டும் நம்ம வந்து இதிலிருந்து தப்பிச்சு ஓடிடுறது அப்படிங்கிறது வந்து கிடையாது இந்த உணர்ச்சிகள் எப்பொழுது ஓய்வடைகிறதோ முழுமையாக ஒன் ஹண்ட்ரட் எப்போ இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது ஓய்வடைகிறதோ அன்னைக்கே உனக்கு நிலை அதுதான் உண்மையாலுமே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உணர்ச்சிகளுக்கு பேரே அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது ஸோ இந்த அஞ்ஞானத்திற்கு மூலமாக எது ஆகுது அப்படின்னு கேட்டால் உன் மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ நாம் கற்பனை செய்யக்கூடிய இந்த பா பாவனைகள் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வெறும் ஒரு பொய்த் தோற்றம் இது வந்து நிதர்சனம் இது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நம்பிக்கையில் தான் இருக்குது இது எப்போ நடந்தது இந்த மாதிரி இது மலை இருக்குது மடு இருக்குது ஆறு இருக்குது குளம் இருக்குது ஏரி இருக்குது சூரியனு நிலா பூமி மனுஷன் இது எல்லாம் மிருகம் இருக்குது தாவர மிருகம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதியில் நீ ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுது நீ ஒரு முடிவுக்கு வந்தது தெரியுமா அந்த முடிவு நீ முதல் பிறப்பு எடுக்கும்போது இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தவர் அதோடு அது நிலை பெற்று போச்சு கல்பாந்த காலம் அப்படின்னு என்ன ஆயிரம் கோடிக்கணக்கான வருஷமாக நீ பிறந்துக்கிட்டு இருக்கேன் அத்தனை கல்பாந்த காலத்திற்கும் நீ ஆதியில் நினச்ச அந்த ஒரு நினப்பு இந்த ஒரு உணர்வு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்புக்கு வந்து இல்லை அது அப்படியே நிலை பெற்று போச்சு அது தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லாமல் ஆகிப்போச்சு இதை சொன்னால் புரிஞ்சிக்க முடியாதவர்களோ இல்லை அதனுடைய நிலை புரியாதவர்கள் அவர் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கிணத்து தவளைக்கு நாட்டு வழக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய தலைக்கு தெரியாது இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் எப்படிங்க வாஸ்துவப்படும் இந்த பூமிங்க இதுதாங்க உண்மைங்க இந்த உணர்ச்சிகள்லாம் போய் அதை எப்படி சொல்ல முடியும் நீ கிணத்துக்குள்ளேயே இரு வெளிவட்டின என்னென்னு உனக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்னு ஒரு சித்தில் இருந்து தான் எல்லாமே பிரிஞ்சு வந்துன்னு சொல்கிறீங்களா அது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு வீட்டுக்குள்ளே நூறு பேர் படுத்து இருக்கான் நூறு பேர்த்துக்கும் ஒரே கனவாக வருது இல்லை இல்லையா நூறு ஒரே வீட்டுக்குள்ளே நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர்த்துக்கு வெவ்வேறு கனவு வருது அதுபோல் சித்துங்கிறது ஒன்றானாலும் பிரம்மங்கிறது ஒன்றானாலும் அதிலிருந்து பிரிந்து வரும்பொழுது அது பலவேறான தோற்றங்களை அது ஏற்படுத்துகிறது அதுவே ஒரு கற்பனை தான் அது வெவ்வேறு தோற்றங்கிறதே ஒரு கற்பனை தான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு தனி ஆன்மாவும் இது நான்கிற ஒரு தன்மையை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு தனி வேறுபாடான ஒரு தோற்றங்களோடு அது வெளியே வரும்பொழுது சோர்ஸ் ஆதி ஒன்று தான் ஆனால் அதனுடைய தோற்றம் வந்து பலவேறாக இருக்குது இதற்கு காரணம் ஒரு ஒரு சின்ன அசைவு அந்த ஒரு 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 ஒன்று பிடிச்சி ஆஹா அவுட்டு முடிஞ்சது அந்த ஆஹாலே அவுட்டு அப்போ அந்த நான்குற அந்த ஒரு தன்மை அந்த ஆகாவை அட்டைன் ஆகிறதுக்காக அந்த தன்மை வந்தது அதற்காக ஒரு உருவம் தேவைப்பட்டது அந்த உருவம் எடுத்து அந்த இடத்துக்கு வரும்பொழுது பார்த்ததும் உணர்ந்ததும் அப்படின்னு நிலச்சி நின்று போச்சு தொடர்ந்து அவ அடுத்தது சிக்கிட்டோம் ஸோ அந்த முதல் அசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே சித்து தான் பட் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனே நம்ம அதனால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னாடி வந்துட்டோம் ரிவர்ஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து மனம் ஒவ்வொரு மாட்டேங்குது அவ்வளோதான் அது எப்படி அப்படின்னு அட முயற்சி ஒன்று அதை இப்படிங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இது பண்ண முடியாது அப்போது எதுக்கெடுத்தாலும் ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்காத எல்லாத்துக்குமே காரண காரியம் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை அது அது வந்து எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு வந்து நீ நிறுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அது ஒரு கற்பனை அது இதனால் இது நடந்தது இதனால் இது நடந்தது இதனால் நடங்கிறது ஒரு கற்பனை எல்லாத்துக்கும் ஆதி ஒன்று தான் அந்த பிறப்பு முதல் பிறப்பே எதிர்த்தியும் நடந்தது தான் நீ அதற்கு பிறகு வந்த உருவங்களுக்கும் அதில் நீயாக ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சில விஷயங்களுக்கு எதுக்கு இவ்வளோ க இதுனால இது இதனால இதுன்னு காரணக்காரி இது பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே அந்த பிரம்மானும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனுடைய மையத்திலேருந்து வெளியே வந்தவங்க தான் நீ நான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய இருந்து வெளியே வந்தது தான் அதனால் நீ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்னென்னு போயிட்டுருக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு அர்த்தமே தெரியாது நீ போய் பேன்னு நின்றுட்டுருப்பேன் அப்போ அந்த பேக் எங்கே உனக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீ பேசாமல் அமைதியாக இருக்கணும் உன்னோடைய உணர்ச்சிகளை நீ வந்து கட்டுப்படுத்துறது இல்லை கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் நிறுத்தணும் அப்போ இதுக்குண்டான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படணும் ஓ இந்த உலகம் எல்லாத்துலேருந்து வந்திருக்கு அப்போ இதுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு அந்த தானம் தவம் அப்படி எல்லாம் இல்லை தவம் அப்படிங்கிறது உனக்கு வந்து மனசில் வந்து நிலைப்பட்டு நிற்கணும் நிற்கும் பொழுது இதனுடைய நிலை அப்படிங்கிறது உனக்கு புரியும்னு வேடன் நுட்ட வாட்ட காணும் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு காரணமே இல்லாமல் எப்படி ஒரு அசிவு ஏற்பட்டுது மொ முதல் கேள்வி காரணமே இல்லாமல் எப்படி ஒரு அசைவு ஏற்பட்டது சரி காரணம் இருப்பதாவே வச்சுக்குவோமே அவர் அடுத்து அந்த பதிலுக்கெல்லாம் வெயிட் பண்ணல மறுபடியும் ஒரே கேள்வி காரணமே இல்லாமல் எப்படி ஒரு அசைவு ஏற்பட்டது முதல் கேள்வி சரி ஒரு காரணம் இருப்பதாக தான் வச்சுக்கோமே அப்படி காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படைப்பு அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு சரிங்களா முதல்ல காரணமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அதை ஒத்துக்கிறேன் அதில் தான் என் கேள்வியை காரணமே இல்லாமல் அது எப்படிங்க ஒரு அசைவு ஏற்பட்டது முதல் சரி நீங்கள் திரும்பி ரிட்டன் ஒரு இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோமே அப்போ காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த படைப்பு அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது நியாயமான கேள்வி தானே இவர் என்ன அதுக்கு நியாயமான பதில் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க படைப்பு அப்படிங்கிறதுக்கு ஆதி இல்லை ஒரு காரணமே இல்லை படைப்பு அப்படிங்கிற முதல் சிருஷ்டி படைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு காரணமே இல்லை அது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியது நம்மளால் விளக்கவே முடியாது அது அப்படியே தோன்றுச்சு அவ்வளோதான் அது விளக்க முடியாத ஒரு காரணம் அப்படிங்கிறனால அது சிஸ்வரூபமாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டுக்கிட்டோம் சித்துனா என்ன எல்லாம் அறிந்த ஒரு தன்மை பிரம்மத்திலேருந்து நம்ம வெளியே வந்தோம் எப்படி வெளியே வந்ததுன்னு தெரியல வந்துட்டோம் பட் வந்ததுக்கப்புறம் அது பிரம்மம் அப்படிங்கிற நம்மளால உணர முடியுது எல்லாமாவும் இருக்கக்கூடிய சமமான ஒரு நிலை அப்படிங்கிற நம்மளால உணர முடியுது அது வந்து சிஸ்வரூபம் அறிவுனுடைய உச்சகட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பிரம்ம நிலை அப்படிங்கிற சொல்கிறோம் அவ்வளோ தான் இந்த பிரம்மம் தான் எல்லா விதமான ஒரு தன்மைகளாக அது வந்து பறந்து விரிஞ்சிருக்கு எல்லாமே அதுதான் இருக்குது அது ஒன்று அப்படின்னு சொன்னாலும் வேறு வேறு இருக்கக்கூடிய ஒரு உருவங்களாக அது வந்து தோற்றம் தான் கொடுக்குதே தவிர அது வெறும் தோற்றம் தான் அது கற்பனையினால் ஏற்பட்ட ஒரு உருவ அமைப்பு தான் அது தவிர மத்தபடி அது உண்மை கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியாது அப்போது இந்த சித்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்க்கும்பொழுது நீ இங்கே பார்க்கக்கூடிய தாவரங்களாகட்டும் மிருகங்களாகட்டும் தேவர்கள் ரிஷிகள் இதரர்கள் அத்தனை பேருமே இந்த சித்திலிருந்து வந்து ஒரு சின்ன ஒரு தோற்றம் அவ்வளோதான் ஆனால் இந்த நீ தோற்றத்தை உண்மைன்னு நம்புகிற பற்றியா அந்த தோற்றத்து உண்மைன்னு நம்பும் பொழுது தான் உனக்கு இருக்கக்கூடிய காலம் தேசம் அதை தொட்டு இருக்கக்கூடிய நெ செயல்கள் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனையும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பாவம் அபாவம் பிறப்பு இறப்பு அதுக்கப்புறம் இந்த தூளம் சூக்குமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாரம் அசரமுன்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் அதற்கு பிறகு வரதுதான் தான் எப்போது இந்த வார் இது உண்மை இந்த வார் இந்த உடம்பு தான் முன்னாடி இருக்கே இந்த வார் அதுதான் இருக்கே இந்த மாதிரி இதுதான் இருக்கேன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தேன்னு சொன்னால் நீ நிதர்சனமாக இதை இதுதான் உண்மைன்னு நீ நம்பிட்டேன்னு அர்த்தம் இதை நம்புனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது இப்படி தான் இருக்குது இது இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கணும்னு நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட ஆரம்பிக்கிற பிறப்பு இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு நீ சொல்கிறேன் இந்த மாதிரி இதுக்கு பேர் தூல தேகம் இந்த மாதிரி இது போலவே இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேர் சூக்கும தேகம் அதற்கு மேலே உருவமற்ற ஒரு தன்மைக்கு போனால் அதுக்கு பேர் ஆன்மா அதை தாண்டி போனால் பிரம்மோ இது எல்லாமே நீ இந்த உலகமும் இந்த உடலும் உண்மை அப்படின்னு நீ நம்புறேனால மட்டுந்தான் இதெல்லாமே ஆனால் இதெல்லாம் உண்மையானு கேட்டால் இது எந்த அளவுக்கு எதாச்சியான ஒரு விஷயம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மணலை புழிஞ்சி எண்ணெய் எடுக்கிறதுக்கு சமம் மணலை புழிஞ்சு அது என்ன வருமா அப்படியே வருதுன்னு சொன்னாலும் அது எவ்வளோ ஒரு ரேரான ஒரு இன்ஸ்டன்ஸ் அது எவ்வளோ எதாச்சியான ஒரு காரியம் அந்த அளவுக்கு எதாச்சியான ஒரு காரியம் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறத நீ நம்பிக்கிட்டு இருக்கிறது இது 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 நடக்கவே நடக்காது அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இது ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு காரியம் இது உண்மைன்னு நீ நம்புறது எப்போ வரைக்கும் இருக்கும் நீ அந்த சொற்பமான ஒரு காரியம் இது நீ உண்மையை நம்பிட்டு இருக்கிறது மனதில் புரிஞ்சு என்ன எடுக்கிற அப்படி எதாச்சியான ஒரு காரியமும் எது வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் உண்மைன்னு நீ இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் இதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஓ இப்போ எல்லாமே சோர்ஸ் ஒன்று தான் அப்போ நான் ரிட்டன் அந்த இடத்துக்கு போனேன்னா இதெல்லாம் உண்மையிலையா இப்போ இதெல்லாம் கற்பனை தானே அப்படிங்கிற உன்னுடைய திட சம்பந்தமான மனோநிலைக்கு வரும்பொழுது இதெல்லாமே மாறிடும் அப்போது இந்த இடத்துல உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரே விஷயம் என்ன அஞ்ஞானம் அப்படின்னு நான் ஒரே விஷயம் என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை உணர்வதனாலேயே இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்து மேலேயும் நமக்கு பற்று அப்படிங்கிற ஒன்று வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு படிகம் எடுத்துக்கிறோம் படிகத்தில் ஒரு ஒளி படுது அந்த ஒளி வந்து பல கிரணங்களாக வெளியே வருது இல்லையா வேறு ஒன்றும் இல்லை அவங்க பிரசம சொல்லிகிட்டு இருக்காங்க பிரசமக்குள்ள ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணால் வெப்ஜிஆர் பின்னாடி வெளியே நிறைய லைட்டாக வருது இல்லையா அப்போது ஒளிங்கிறது ஒன்று சரிங்களா ஒளிங்கிறது ஒன்று இந்த படிங்கிறது ஒன்று தான் ஆனால் அந்த ஒளி ஊடுருவி வெளியே வரும்பொழுது எப்படி பல கிரணங்களாக வெளியே வருது அதுபோல் பிரம்மங்கிறது ஒன்று தான் அதுக்குள்ளே நம்ம ஆன்மான் உள்ளே போது வெளியே வருவோம் பல ரூபங்களாக நமக்கு தெரியுது அப்புறம் ரிட்டன் வந்து பார்த்தோம்னா பிரம்மங்கிறது ஒன்று தான் நான் அதுக்குள்ளே இருந்து தான் ஏன் வந்தேன் அப்போ நான் அது ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் இதை புரியாமல் இருந்து இங்கே சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஒரே காரணம் நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இதுதான் அஞ்ஞானத்திற்கு உண்டான ஒரே காரணமாகவும் இருக்குது ஸோ எல்லாமே அந்த பரமணுன்னு சொல்லக்கூடிய அந்த சோர்ஸ்லேருந்து வெளியே வந்தது தான் ஃபார்வேர்டு வந்துட்டோம் ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸில் போய்க்க போகிறோம் இவ்வளோ தான் ஸோ இதுக்கு நீ வந்து கால அவகாசம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்த அப்படின்னு சொன்னாலே போதும் வேறு ஒன்றும் இல்லை பட் அது கொடுக்காததுனால இந்த பூமின்னும் நான் ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையும் இங்கே நிலச்சி நின்று போச்சு ஸோ உன்னை நீ ஒரு ஜீவனாகவே கருதி இந்த ஜீவனானது உண்மைதான் இந்த ஜீவனானது இந்த இடத்துல இருக்குது தான் இந்த ஜீவன் படைப்பதற்கும் இந்த உலகம் ஏதுவானது அதற்கு இந்த மாதிரி உருவங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு நீ வந்துட்டேன் அப்படிங்கிறார் வேடன் நுடுவாரா இப்போவும் விடமாட்டார் ஜீவன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஜீவன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய உண்டானதும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் அதோடு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூ பார்த்துட்டே வருவோம் ஸோ இதை இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கு கன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உம் அதுக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்த நேரங்கள் நான் உங்களுக்கு நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்